ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம கண்டென்ட் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக சோஷியல் மீடியாலலாம் நிறையா கேள்விப்பட்டிருக்கோம், சார் இன்றைக்கி நல்ல கண்டென்ட் கிடச்சிருக்குப்பா, நிறையா வந்து வீடியோஸாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கண்டென்ட்டுக்கான மீனிங் நமக்கு தெரியும். இப்போது நான் நிறையா சென்டென்ஸ் தரேன், ஒவ்வொரு இதுலையும் என்னென்ன மீனிங்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதை பாருங்கள், த கண்டென்ட் ஆஃப் த எஸ்ஏ இஸ் குட் பட் தெர் ஆர் டூ மெனி கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ். எஸ்ஏயில் இருக்க அந்த கண்டென்ட் வந்து நல்லாயிருக்கு, ஆனால் நிறைய கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்கு. ஸோ இதில் கண்டென்ட்ன்றது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, எஸ்ஏவுடைய உள்ளடக்கம், எஸ்ஏவுடைய அந்த பொருளடக்கத்தை மீன் பண்ணுது. அதான் சொல்கிறாங்க, த கண்டென்ட் ஆஃப் த எஸ்ஏ இஸ் குட் பட் தெர் ஆர் டூ மெனி கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ். இந்த கண்டென்ட்டுக்கு மீனிங் உள்ளடக்கம், பொருளடக்கம். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், ஆர் யூ கண்டென்ட் வித் யுவர் ப்ரெசன்ட் சேலரி? இப்போ இருக்க, இப்போ நீ வாங்குற சேலரி உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, போதுமானதாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறோம்ல. ஸோ அந்த இதுக்கு மீனிங் வந்து இந்த கண்டென்ட், சரிங்களா? ஆர் யூ கண்டென்ட் வித் யுவர் ப்ரெசன்ட் சேலரி? இப்போ வாங்குற சேலரி உனக்கு போதுமானதாக இருக்கா அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டென்ட் வந்து நமக்கு எதை சொல்லுது? உள்ளடக்கம், பொருளடக்கம். இந்த இருக்க கண்டென்ட் வந்து எதை சொல்லுது அப்படின்னா, உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, போதுமானதாக இருக்கா அப்படின்ட்டு சொல்லுது, சரிங்களா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், அது ஒரு மீனிங் சொல்லும் கண்டென்ட், அது ஒரு மீனிங்கில் இருக்குது. த ரெஸ்டாரண்ட் வாஸ் க்ளோஸ்டு ஸோ வி ஹேட் டு கண்டென்ட் அவர் சர்வ்ஸ் வித் அ சாண்ட்விச். ரெஸ்டாரண்ட் வந்து க்ளோஸ்ட் ஆயிடுச்சு, ஸோ நாங்கள் வந்து சாண்ட்விச்சை வச்சே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதில் என்ன மீனிங் கண்டென்ட்ன்றது சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் ஆனாலும் கூட நாங்கள் வந்து சாண்ட்விச்சை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதில் என்ன பண்ணுதுன்னா, எங்களுக்கு பிடிச்சது கிடைக்காட்டினாலும் கூட நாங்கள் இதை வச்சு போதும், இது எங்களுக்கு போதும் அப்படின்ற ஒரு மீனில் நாங்கள் வந்து சாப்பிட்டோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. தேங்க்யூ.